சார் அவர்களுக்கு வந்து பேரம் வந்து பேசப்பட்டது உங்களுக்கும் எதாவது பேரங்கள் பேசப்பட்டதா அதனால நான் சோஷியல் மீடியா வர கிரிட்டிசிஸ் தான் பெருசாக எடுத்துக்கல மற்றபடி நேரில் வந்து பேசுகிற அளவுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை உதாரணத்துக்கு நாமினேஷனே எடுத்துக்கோங்க எல்லாம் பக்கவாக இருந்துமே நாமினேஷனில் அவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க இப்பயும் பண்ணிட்டு தான் இருக்காங்க பட் நமக்கு எந்த அளவுக்கு ரீச் இருக்கு அப்படின்றது வந்து எப்ப புரிஞ்சது அப்படின்னா ஒவ்வொரு அப்டெக்டலா வரும்போது புரிஞ்சது ஓகே இவங்க நம்ம கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு படத்துல மட்டும் தான் வந்து யங்ஸ்டர்ஸ் டக்கின் பண்ண யங்ஸ்டர்ஸ் நல்லா ஆஃபீஸர்ஸ் மாதிரி நல்ல காட்டன் சாரீஸ்ல இல்ல காட்டன் சுடிதாஸ்ல வந்து யங்ஸ்டர்ஸ் நடந்து போறது பாத்துருப்போம் இப்போ அதுக்கான நேரம் வந்துருச்சு எனக்கு ஃபீல் ஆகுது அனைவருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா வந்து மக்கள் நீதி மைய அந்த சுற்றுச்சூழல் செயலாளர் மதுரவாயில் கேண்டிடேட் பத்மபிரியா அவர்கள் இருக்காங்க வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தி சினிமா சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் ஒரு வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் பிரச்சாரம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு பாக்குறோம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு யார் யங்ஸ்டராக பாலிடிக்ஸ் அப்படின்றதப்பவே ரொம்ப ஃபேன்சியான ஒரு வேர்ட் மாதிரி இருக்குது ஆன் கிரவுண்டில் மக்களை சந்திக்கும் போது இன்னும் ரொம்ப வித்தியாசமான அனுபவங்கள் இருக்குது இந்த இன்டர்வியூ வந்து நான் எப்படி பயன்படுத்திக்கலான் இருக்குன்னா மதுரவாயில் தொகுதி மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தமிழ்நாட்டுக்குமே வந்து பத்மபிரியானா யார் எங்கேருந்து எப்படி வந்தாங்கன்றது தெரியணும்னு ஆசைப்படுறேன் ஸோ எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க பத்ம பிரியா சோசியல் இது அது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ சோசியல் இதில் வந்து எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு ஸோ பத்ம பிரியா அப்படின்றவங்க வந்து தௌசண்ட்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் கனவுகள் இருக்கும் இளைஞர்களில் நானும் ஒருத்தி எல்லாருக்கும் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் எப்படி சாதிக்கணும் எங்கே போகணும் எப்படி பண்ணணும் எதுவுமே தெரியாது நானும் பிளாங்காக ஆரம்பித்தவண்டு தான் டாக்டர் ஆகணும் அப்படின்ற கனவு பட் தென் அதை தாண்டி வந்து சயின்ஸ் மேலே ஆர்வம் ஜாஸ்தியாக இருந்ததுனால நான் மைக்ரோபயாலஜி எடுத்து படிக்க ஆரம்பித்தேன் கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரியல் பற்றி படிக்கணுன்ற ஆர்வம் ஸோ எப்பயுமே யாருக்கும் தெரியாத விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால நுண்ணுயிரியல் அப்படி போனேன் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி முடிச்ச முடிச்சதுமே வந்து கேன்சர் ரிசர்ச்சில் கொஞ்சம் நாள் இருந்தேன் ரெண்டு இன்டர்நேஷ்னல் பப்ளிகேஷன் முடிஞ்சது அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எதாவது பண்ணணும் இன்ஸ்பயர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய நிறைய இன்ஸ்டியூட்ஸ் ஃபண்ட்ஸ் எதுவுமே வந்து நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு அந்த அவர்னஸ் இல்லை ஸோ சயின்ஸ் ரிசர்ச் பற்றி பசங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு நான் படித்த ஸ்கூல்லே அலுமினி ஸோ அதே ஸ்கூல்லேயே வந்து நான் டீச்சராக ஜாயின் பண்ணேன் லெவன்த் அண்ட் டுவெல்த் ஹேண்டில் பண்ணேன் அதுக்கப்புறம் இப்போ அதையும் தாண்டி ஒரு கிரவுண்ட் ஒர்க்கில் பாலிட்டிக்ஸில் இறங்கினா மட்டும்தான் வந்து நிறைய விஷயம் மாற்ற முடியும் அப்படின்னு தோணுச்சு அதனால் இப்போ கரண்ட்டாக பாலிடிக்ஸ் ஸோ யாருமே பேச முடியாத பேசக்கூடாத விஷயங்கள் சோசியல் அவேர்னஸில் வந்து நீங்கள் கையில் எடுத்து அது பேசுனீங்க ஸோ இது எப்படி தாக்கணும் எல்லாருக்குள்ளேயும் வந்து மனசுக்குள்ள ஒரு கேள்வி ஒரு கோவம் இருந்துட்டே இருக்கும் ஆனால் அது வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க வெளில சொன்னால் நமக்கு என்னது ஏதாவது ஆயிடுமோ ஃபேமிலியில் எதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு எல்லாருக்குள்ளேயும் ஒரு பேரிகாட் இருக்கும் ஸோ அதை நான் ஓப்பனாக சொல்ல ஆரம்பித்தேன் சோஷியல் மீடியா அதுக்கு நல்ல பிளாட்ஃபார்மாக இருந்துச்சு நிறைய பேரால் சொல்ல முடியல அதனால் சொன்னவங்களுக்காக சப்போர்ட் பண்ண நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்தாங்க ஸோ தட்ஸ் ஹவு இட் ஆல் ஸ்டார்டட் மக்கள் நீதி நீதிமயம் இரண்டு பெரிய கட்சிகள் இருக்குது பட் பர்டிகுலராக இதை சூஸ் பண்ண காரணம் என்ன நிறைய கட்சிகள் இருக்குது புது கட்சிகளும் நிறையா இருக்குது கொள்கைகள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வந்திருந்தாலும் மக்கள் நீதி மயமில் ஏன் இருக்கேன் அப்படின்ற காரணத்துக்கு பேசிக் பேசிக் காரணம் வந்து கமல் சார் அவரோட ஐடியாலஜி சின்ன வயசுலேருந்தே கமல் சார் ஃபேனாக இருந்தாலும் இந்த டைமில் அவர் ஆக்டர் அப்படிங்கிறத தாண்டி பொலிட்டிஷனாக வந்து எவால்வ் ஆனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாருமே அவரை சேஞ்சாக தான் பார்க்குறாங்க நானும் அவங்கள ஒருத்தி தான் சேஞ்சாக பார்க்குறேன் அதனால மக்கள் நீதிமயத்தில் இருக்கேன் அரசியல்வாதி அந்த கேண்டிடேட்டை விட்டுருவோம் அந்த சோசியல் அவேர்னஸ்ஸை பற்றி நிறையா நீங்கள் வீடியோ போட்டிருக்கீங்க அப்படி வீடியோ போடும்போது நிறைய எதிர்ப்புகள் வந்திருக்கும் இல்லையா இதை பற்றி எக் எக்ஸாம்பிள் சொல்லுவோம் அந்த என்வாய்மெண்ட்டு நீங்கள் சொல்லும்போது நிறைய எதிர்ப்புகள் என்ன மாதிரியான எதிர்ப்புகள்லாம் வந்துச்சு ஸோ இ பற்றி எதிர்ப்புகள் அப்படின்னு வரும்போது நிறைய பேர் சோஷியல் மீடியா அப்படிங்கிறதுனால எப்படி அட்ரஸ் கண்டுபிடிச்சு வர மாட்டாங்க சைபர் பில்டிங் நம்ம இடத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதுக்கு அகேன்ஸ்டாக கேஸஸோ இல்லை எதுவுமே ஃபைல் பண்ண முடியாதனால யார் வேணாலும் யார் வேணாலும் திட்டலாம் அஃபென்சிவாக இருக்கலாம் மார்க் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இதுக்கான லீகல் ஆக்ஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ நம்மலாம் பவருக்கு வரும்போது லைக் நம்மள யங்ஸ்டர் இந்த ஜென்ரேஷனுக்கு பார்க்கும்போது சைபர் பில்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுக்கணுன்றது என் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்க ஒரு விஷயம் ஸோ அதையும் தாண்டி யார் வேணாலும் யார் வேணாலும் திட்டலாம்னு சொல்லிட்டு அப்யூசிவ் கமெண்ட்ஸ் பொண்ணுங்களை அந்த கேரக்டர் அசோசினேஷன் பண்ணுறது வேறு ஒருத்தங்களை தொடர்பு பண்ணுறது இப்படி தான் யோசிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் எவனோ ஒருத்தன் தானே பேசிட்டு போகிறான் அவன் சொல்கிறதுனால நம்ம அப்படியா போகிறது இல்லை அந்த ஒரு விஷயம் மைண்டில் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதனால் நான் சோஷியல் மீடியா வர கிரிட்டிசிஸ்ட் தான் பெருசாக எடுத்துக்கல மற்றபடி நேரில் வந்து பேசுகிற அளவுக்குலாம் யாருக்கும் தைரியம் இல்லை கமல் சார் வந்து கரெக்டான பர்சன் வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னு வந்து உங்கள்கிட்ட ஒரு காரணம் சொல்லியிருப்பார் இல்லையா அது என்ன காரணம் ஒரு யங்ஸ்டராக ஒரு பொண்ணா நீ இவ்வளோ நாள் தனியாக இருந்தால் உன் வாய்ஸ் வெளில வரது வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகுதுன்னு எங்களுக்கு ஃபீல் ஆச்சு அதனால் நாங்கள் ஒன்னு சப்போர்ட் பண்ணுறோம் நீங்கள் கூட இருங்க தான் சொன்னாரு ஸோ ஐ ஃபெல்ட் இட்ஸ் அ ஜென்யூன் ப்ரொபோல் ஐ அக்செப்டட் இட் அரசியலுக்கு வருவோம் நீங்க நினைச்சீங்க அரசியலை பத்தி யோசிக்காத யங்ஸ்டர்ஸ் பல பேர்ல நானும் ஒருத்தங்க நமக்கு தெரிஞ்ச சில கட்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒன்று ரெண்டு கட்சிகள் மட்டும் தெரியும் சென்ட்ரலில் ஒரு ரெண்டு கட்சி தெரியும் அவ்வளவுதான் ஒரு புரிதல் சோ அரசியல் அப்படிங்கிறது வந்து யாருக்கும் புரியாத ஒரு புதிராவே இருந்துட்டு இருக்கு அரசியல் என்னமோ ஒன்னு அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் அது அப்படி கிடையாது அரசியல் அப்படின்றது மக்கள் நலன் அரசியலை பத்தி பேசிக்கா எதுவும் தெரியாதவங்க கூட அரசியலில் வரலாம் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது நீங்க சேவை பண்ணணும் மனப்பான்மை மட்டும் தானே தவிர்த்து இவங்க தான் வரணும் இவங்க தான் வரக்கூடாது அப்படி எதுவுமே கிடையாது அரசியல் பத்தி யோசிக்காத பல யங்ஸ்டர்ஸ்ல நானும் ஒருத்தி பட் இப்போ மக்கள் நீதி மயம் வரும்போது அந்த அப்ரோச் எப்படி நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த பாதை அவங்க எனக்கு காட்டினாங்க ஸோ அரசியல் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறத நான் உணர்ந்துட்டேங்க வந்திருக்கிறோம் மதுரவாயில் தொகுதியை பற்றி எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிதல் இருக்கு மதுரவாயில் என்னோடய தொகுதி ஸோ அங்கே வந்து ரமணா மாதிரி சென்செக்ஸ் கணக்கெலாம் சொல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பேசிக் ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்தவங்க தான் ஸோ அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்னு இல்லை அங்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் கூட அங்கே இருக்கக்கூடிய ட்ரைனேஜ் ப்ராப்ளமாக இருக்கட்டும் இல்லை வாட்டர் ரிலேட்டட் இஷ்யூவாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே வந்து பதில் தெரியும் ஆனால் ஏன் மேலே இருக்கிற அதிகாரிகளுக்கோ இல்லை அரசியல் தலைவர்களுக்கோ தெரியல அப்படின்றது தெரில தெரியலையா இல்லை பார்க்காம இருக்காங்களான்றது அவங்களுக்கு தான் தெரியும் மதுரை மதுரவாயில் மாற்றக்கூடிய ஒரு விஷயம்னா என்ன சொல் இமீடியேட்டாக மதுரை வாயில மாற்றக்கூடிய விஷயம் அப்படின்னா ஒரு நல்ல தலைமை வந்ததுக்கப்புறம் மக்கள் மனசில் ஒரு மாற்றம் ஏற்படும்ல சரி இனி எல்லாம் கரெக்டாக நடக்கும் அப்படின்னு அது ஒன்று மாறணும் அது மாறிச்சுனாலும் இங்கே எல்லாமே ப்ராப்பராக நடக்கும் நம்மக்கிட்ட ரூல்ஸ் ரூல்ஸாக ஃபாலோ பண்ணாலே போதும் இங்கே நிறைய விஷயம் மாறும் ஸோ அது இப்போ மதுரவாயிலுக்கு நடக்கும் போதுன்னு நஷ்டுவாங்க நம்புகிறேன் நீங்கள் மக்களை வந்து நேரடியாக போய் சந்திக்கிறீங்க பேசுகிறீங்க என்ன மாதிரியான குறைகள்லாம் வைக்கிறாங்க ரொம்ப பேசிக்கான கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க எங்களுக்கு வந்து சீவேஜ் லைன் சரியாக இல்லை எங்களுக்கு வந்து குடிக்கிறதுக்கு சரியான தண்ணி இல்லை இதை தவிர்த்து பசங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கு ப்ளே கிரவுண்ட் இல்லை ரொம்ப பேசிக்கான கொஷின்ஸ் தான் இதெல்லாமே கவர்மெண்ட் மக்களுக்கு செய்ய வேண்டிய அடிப்படையான விஷயங்கள் ஆனால் செய்யறதில்லை அதுதான் கேட்குறாங்க அவங்க பெருசாக ஒன்றும் பில்டிங் கட்டித்தாங்க பிரிட்ஜ் கட்டித்தாங்கன்னு கேட்கறதே இல்லை விச் அரசியல் கட்சிகள் வந்து அவங்க பிறப்பகேண்டால் சேர்த்துட்டு இருக்கிறது நீங்கள் குறைகள் கேட்டு போது இந்த மாதிரி ஒரு விஷயம் மனசளவில் பாதிச்சிருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஏதாவது இருக்கா மனசளவில் பாதித்த விஷயம்னு ஒன்றும் கிடையாது ஆனால் நம்ம அவங்களுக்காக தானே பேசுகிறோம் அது ஏன் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு தவிர்த்து மற்றபடி வேறு எதுவுமே இல்லை ஓகே நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி நான் இன்னொரு கட்சி நேர்ம சொல்ல நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க பேக்ரவுண்ட் இதில் இவங்க எப்படியாவது வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு பாதிப்புன்னு சொல்ல முடியாது நம்ம நம்ம இன்னொருத்தவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ற அந்த ஹாப்பினஸும் அந்த வரக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த விஷயமும் பற்றி ஸோ இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக மக்கள் கூட எனக்கு நல்ல கனெக்ஷன் இருக்குன்னு மட்டும் எங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா இது ஈஸியாக கூடயும் பேச முடிஞ்சது மற்ற கட்சிகள் மாதிரி சும்மா கையாட்டிட்டு போகாமல் எல்லாருக்கூடையும் எங்கள்கிட்ட பர்சனல் பாண்டிங் இருக்குது பட் நமக்கு எந்த அளவுக்கு ரீச் இருக்கு அப்படின்றது வந்து எப்போ புரிஞ்சுது அப்படின்னா ஒவ்வொரு அப்சக்களாக வரும்போது புரிஞ்சுது ஓகே இவங்க நம்மளை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு உதாரணத்துக்கு நாமினேஷனே எடுத்துக்கோங்க எல்லாம் பக்கவா இருந்துமே நாமினேஷனில் அவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க இப்போயும் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ இது பார்க்கும்போது ஓகே இவங்களுக்கு நம்மளை பார்த்து பயம் வருது அப்போ நமக்கு வின்னிங் சான்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்றது புரிஞ்சுது இப்போ வந்து கமல் சார் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களோட கொள்கைகளை வந்து சொன்னால் காப்பி அடிச்சிருவாங்க அப்படின்றது வந்து சொல்கிறாங்க பட் மக்களுக்கு அந்த கொள்கைகளும் தெரியணும் இல்லையா அது கொள்கைகளில் காப்பி அடிக்கிறாங்கன்னு சொல்லும் போது எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க ஆனால் அந்த திட்டங்களை அப்படியே காப்பி அடிச்சுட்டு வரதை வந்து மக்கள் கண்கூட பார்க்குறாங்க இப்போ அதை வச்சு மீன்ஸ் பண்ணி விளையாடிட்டும் இருக்காங்க நிறைய பேர் பார்த்தேன் கொள்கைகளை வெளியில் சொல்லாமல் இல்லை நாங்கள் கொள்கைகள் வெளியே இருக்கோம் பட் ஒன் பை ஒன்னாக இருக்கோம் ஸோ ஒன் பை ஒன்னாக சொல்லும்போது தான் எதை எங்கேருந்து யார் காப்பி அடிக்கிறாங்கன்றதை நாங்கள் ஹைலைட் பண்ணி காட்ட முடியும் ஸோ மக்கள் நலன் அப்படிங்கிறத எங்களோட கொள்கை ஸோ அது ஒன்றும் என்ன வரட்டுமே ஓகே ஸ்னேகன் சார் அவர்களுக்கு வந்து பேரம் வந்து பேசப்பட்டது உங்களுக்கும் ஏதாவது பேரங்கள் பேசப்பட்டதா இல்லைங்க ஆமான விடவும் இல்லை அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு தேர்தலை எதிர்கொள்ள இருக்கீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வந்து எந்த மாதிரியான ஒரு யுக்திகள்லாம் கையில் வச்சு தேர்தல் அரசியல் இது எல்லாமே எனக்கு புதுசு டு பி ஆனஸ் நான் ஒரு ஃப்ரெஷர் தான் கற்றுக்க விரும்புகிறேன் இப்போ கற்றுக்கிட்டுருக்கேன் தேர்ந்தெடுக்கப்படும் பட்சத்தில் தமிழ்நாட்டத்துலேயே இளம் வேட்பாளராக நான் இருப்பேன் ஸோ படத்தில் மட்டும்தான் வந்து யங்ஸ்டர்ஸ் டக்கின் பண்ண யங்ஸ்டர்ஸ் நல்லா ஃபிட்டாக ஆஃபீஸர்ஸ் மாதிரி நல்ல காட்டன் சாரீஸில் இல்லை காட்டன் சுடிதார்ஸில் வந்து யங்ஸ்டர்ஸ் நடந்து போகிறத பார்த்துருப்போம் இப்போ அதுக்கான நேரம் வந்துருச்சு எனக்கு ஃபீல் ஆகுது இப்போது நம்மளோட சட்டமன்றம் வந்து அந்த மாதிரி ஒரு பார்வைக்கு திரும்பும்னு நான் நம்புகிறேன் கடைசியாக ஒரு கேள்வி எல்லாருமே பீப்புள்ஸ் கமல் கமல்சாரை பார்க்கும்போது சினிமாவில் இருந்தார் இப்போ திடீர்னு வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு நீங்கள் அவர் நேரடியாக வந்து பார்த்துருப்பீங்க சினிமாவில் இருக்க கமல்ஹாசன் அவர்கள் இப்போ அரசியலுக்கு வந்த கமல்ஹாசன் இந்த வேறுபாடு ஏதாவது இருக்கா இல்லை கமல் கமலாக சார் கமல் சாராக தான் இருக்கார் சினிமாவில் இருந்தப்போ எப்படி ஒரு புது டெக்னாலஜிஸ் ஆர் புது புது விஷயங்களை உள்ளே கொண்டு வந்து தமிழ் சினிமாக்கு வேறு ஒரு கோணம் கொடுத்தாரோ அரசியலுக்கு இப்போ அவரை செய்கிறாருன்னு நான் நம்புறேன் இரண்டு பெரிய கட்சிகள் இருக்கும்போது மூன்றாவதான ஒரு மக்கள் நீதி மயம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தேர்ந்தெடுத்து இந்த பிரச்சாரங்கள்லாம் பண்ணும்போது இரண்டு பெரிய கட்சிகள்லேருந்து உங்களை கவனிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கவனிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏ ஸோ மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா ஓட் அப்படிங்கிறது நம்மளோட ஜனநாயக கடமை ஓட் ஃபார் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா படிச்சிருப்போம் புக்ஸ்லலாம் பட் நிஜத்தில் காட்ட வேண்டிய டைம் வந்தாச்சு நாளை முக்கால் லட்சம் ஓட்டர்ஸ் இருக்கக்கூடிய மதுரவாயில் தொகுதியிலே கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து ரெண்டரை லட்சம் ஓட்ஸ் தான் எப்பயும் பதிவாகுது ரெண்டு லட்சம் ஓட்ஸ் பதிவாகிறது கூட கிடையாது நம்மளோட தலைமை நாம தேர்ந்ததாக தேர்ந்தெடுத்ததாக இருக்கணும் நம்ம ஓட்டு நாம போட்டுதான் இருக்கணும் நீங்கள் நோட்டாக கூட போடுங்க அதை பற்றி கவலை இல்லை ஆனால் தயவு செஞ்சு உங்களோட ஓட்டை நீங்கள் போடுங்க அதையும் தாண்டி புதுசாக வர நிறைய பேர் உங்களுக்காக உங்களுக்காக நிறைய பேர் ஒர்க் பண்ண வராங்க அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கள் ஸோ அந்த ஒரு பட்சத்தில் யங்ஸ்டராக எந்த ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டுமே இல்லாமல் ஜஸ்ட் மக்களுக்கு எதாவது பண்ணிட முடியாதான்ற ஆதங்கத்தில் உள்ளே வந்திருக்கிற இந்த மாதிரியான சில இளைஞர்களை மக்கள் திரும்பி பார்த்து அவங்களுக்கான வாய்ப்பு கொடுத்தா மாற்றம் வரும் சினிமாவில் மட்டும் இல்லை நெஜத்திலையும் அதை கொண்டு வர முடியும் அப்படின்றத நாங்கள் ப்ரூவ் பண்ண ரெடியாக இருக்கோம் மக்கள் அதுக்கான வாய்ப்பு கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் தேங்கயூ சோ மச் மிகப்பெரிய அளவில் நீங்க வெற்றி பெறணும்னு சொல்லி எங்க சார்பு என் சார்பா அந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன்